நெட்கிளிக்ஸ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். பெருத்துளசி பண்ணி பேசுகிறேன். இந்த வாரம் நம்ம சேனல் ஒளிபரப்பாக இருக்கும் நிகழ்ச்சி பாபா பிளாக் ஷிப் ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாம் புதுமுக, அதாவது எல்லாம் யூத் பசங்களை வச்சுட்டு ஃபுல்லாக ஃபுல் ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்கூலை பேஸ் பண்ணி இந்த படம் எடுத்ததால் எல்லாம் 20 வயசு 25 வயசு உள்ளே இருக்கிற பசங்க பொண்ணுங்க எல்லாரையும் வச்சு அழகாக இது ஒரு காமெடி படமாக இது எடுத்திருக்காங்க. ஸ்கூலில் நடக்கக்கூடிய உண்மையான நிகழ்ச்சிகளை தான் இதை படமாக்கியிருக்காங்க. ராஜ்மோகன் ஆறுமுகன்றவர் தான் டைரக்ஷன் பண்ணியிருக்காரு. அவர் எல்லா இடத்துலையுமே பேச்சு போட்டுலாம் நிறைய பேசி நிறைய பரிசுலாம் வாங்கினவர். இப்போ படம் இயக்கிறதுக்கு வந்திருக்காரு. உமேஷ் காந்த் தான் அவருக்கு சப்போர்ட் பண்ணி அவர் டைரக்டர் ஆக்கியிருக்காரு. பாபா பிளாக் ஷிப் இது வந்து ஸ்கூலில் நடக்கிற கதை தான். இது முழுக்க முழுக்க ரெண்டு ஸ்கூலு, அது பஞ்சு அவரும் அவருடைய முன்னோருத்தருமே சேர்ந்து இணைஞ்சி நடத்திருந்துருப்பாங்க. ஆக்சுவலாக இந்த இதுக்கு ஒரிஜினல் ஓனர் வந்து சுரேஷ் சக்கரவர்த்தி, அவர் தான் அப்பா. அவருடைய பசங்க தான் பஞ்சுவும் இவரும் அந்த இன்னொருத்தரும் ரெண்டு பிள்ளைங்க. அவர் மறைஞ்சதுக்கப்புறம் அதுங்க அந்த ஸ்கூலை எடுத்து நடத்துறதுக்கான முயற்சி பண்ணுவாங்க. ஆனால் ஸ்கூலுக்குள்ளே ஒத்தும் இருக்காரு. அந்த சைடு கோ எஜுகேஷன், இந்த சைடு வெறும் ஜென்ஸ் மட்டும் இருப்பாங்க. அவங்கள ஒன்றா சண்டை போடாமல் அவங்கள ஆக்கணுறதுக்கு என்ன வழின்னு சொல்லி எல்லாம் கூடி பேசுவாங்க. அப்போது ஒரே ஸ்கூல் ஆகிட்டால் என்ன இந்த பிரச்சனை தீர்ந்துடும்ல அப்படின்ட்டு ஒரே ஸ்கூலாக நடுவில் இருக்கிற சுவர் எடுத்துகிட்டு அந்த கோ எஜுகேஷனும் வெறும் ஜென்ஸ் இருக்கக்கூடிய ஸ்கூலும் சேர்த்து ஒன்றாக்கிடுவாங்க. ஒன்றாக்குனதுக்கப்புறம் அதுக்கப்புறம் அந்த ஒன்றுக்கு ஒன்று விட்டு கொடுக்காது. ஒன்று தன்னுடைய சீட்டை விட்டு கொடுக்காது, தன்னுடைய அந்த லாஸ்ட் பெஞ்சு அதுக்கே அடிச்சுக்குவானுங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர், அதாவது கிளாஸு உள்ளே போகிறதுக்கே நீ அங்கே உட்காரு நான் அங்கே உட்காரு இது ஏன் இடம் மூவி இடம்னு அடிச்சுக்குவானுங்க. டீச்சருக்குன்னு அதே மாதிரி அங்கே வந்து கிளாஸ் எடுக்கிறதுக்கு போட்டா போட்டிருக்கு. ஏன்னா அந்த ஸ்கூலில் இந்த டீச்சர் இந்த ஸ்கூலில் ஒத்துக்காது, இந்த ஸ்கூலில் இருக்கிற டீச்சர் அந்த ஸ்கூலில் ஒத்துக்காது. இப்படி ஒவ்வொன்றும் போட்டி போட்டுருக்கோம். இந்த சூழ்நிலை ஜாலியாக அதுங்க கிராட்டாக பண்ணி நமக்கு ஒன்று மோதிக்கிட்டு இருக்கோம். ரெண்டு அந்த ஸ்கூலில் இருந்தாலும் இந்த ஸ்கூலில் இருந்த பசங்களாம் மோதிக்கிட்டு இருக்கோம். அந்த சூழ்நிலை திடீர்னு பார்த்தா ஒரு பேப்பர் கிடைக்கும். அந்த பேப்பர் எடுத்து படித்து பார்ப்பாங்க. அம்மா அபிராமி தான் பார்க்கும் அந்த சீட்டை. என்னன்னு பார்த்தா அதில் எழுதியிருக்கோம், இது மாதிரி என் பர்த்டே வருது, இந்த பர்த்டே எனக்கு வந்து நிம்மதி இல்லை, வாழ்க்கையில் எடுத்து சந்தோஷம் இல்லை, நான் சூசைட் பண்ணிக்கலான் இருக்கேன்ற மாதிரி இருக்கும். அது பார்த்தவொடனே அந்த பசங்கள்லாம் அலறி பயந்து இது யாருன்னு கண்டுபிடிக்கணும்னு ஒவ்வொரு இடமா போய் தேடுவாங்க. அதில் பார்த்தா அபிராமியோட பொண்ணு இறந்து போயிருப்பா. அவள் இறந்ததுக்கு என்ன காரணம் தெரிஞ்சால் கரெக்டாக இருக்குன்ட்டு போய் அபிராமியை போய் பார்ப்பாங்க. பார்த்தா அவள் மனநிலை பாதிக்கப்பட்டதா அப்படின்னு செத்துட்டாங்க. ஆக்சுவலாக கொண்டுட்டாங்க, ஆனால் அவளாக தற்கொலை பண்ணிட்டான்னு சொல்லுவாங்க. அது மாதிரி எந்த குழந்தைங்களுக்கும் வராமல் பார்த்துங்கன்னு சொல்லி அனுப்பு அபிராமி சொல்லி அனுப்புவான். அதுக்கப்புறம் அந்த அம்மு அபிராமி அவன் ஃப்ரெண்டுங்கெல்லாம் சேர்ந்துக்கிட்டு அந்த யார் தேடுவாங்க. யாருன்னே கண்டுபிடிக்க முடியாது. இதுக்குள்ளே ஸ்கூலுக்குள்ளே அடிச்சுக்குவாங்க, டிஸ்மிஸ் பண்ண பார்ப்பாங்க. பசங்க ஒத்துமை இல்லாமல் தகராறுலாம் பண்ணி கிடப்பானுங்க. அதில் அவங்கவுங்க அப்பாங்களை வர வச்சு பேசுவாங்க, அப்பாங்க பசங்களை போட்டு அடிப்பாங்க. இது எல்லா ஸ்கூல்லையும் நடக்கக்கூடிய ஒரு சம்பவம் தான் இது. இதை பார்த்தவொடனே எப்படியாவது இதை இந்த விஷயத்தை பசங்களை அப்பா அம்மா எல்லாம் சேர்ந்து வர வச்சு எல்லாம் பேசி உங்கள் பசங்க இப்படிலாம் நடக்கிறானுங்க, ஒருத்த மொத்தம் அடிச்சுக்கிறேன் கிராண்டாக பண்ணிக்கிறேன் படிக்க மாட்டான்னு புகார் பண்ணுவாங்க. அதை பார்த்தவொடனே அவங்க அவங்க பிள்ளைங்களை அடித்து அவங்க திட்டம் பண்ணுவாங்க. எல்லாம் அடிக்க வேணாம், யார் மேலேயா ஒரு நடவடிக்கை எடுத்து எல்லாம் சரியாக அடங்கிடுவாங்க அப்படின்வாங்க. நடவடிக்கை எடுக்கும்போது ரெண்டு ஸ்கூலும் ஒன்றா சேர்ந்து பசங்க ஒன்றாகி இல்லை இல்லை நான் தான் தப்பு பண்ணேன் என் மேலே நடவடிக்கை எடுங்க அப்படின்வான். இன்னும் எதிர் ஸ்கூல் இன்னொரு ஸ்கூலில் பக்கத்து ஸ்கூலில் இருக்கிற இன்னொரு ஃப்ரெண்டு அவனுக்கு வந்து அந்த கும்பல் வந்து இல்லை இல்லை நாங்கள் தான் மன தப்பு எங்கள் மாதிரி தான் இருக்குது எங்கள் மாதிரி நடவடிக்கை. இப்போ கடைசியில் எதுங்க ஒன்றாயிடும், இது ஒன்றா ஆகி எல்லாம் ஒத்துமையாக இருக்கும்போது தான் அந்த பேப்பர் கிடைக்குது. அந்த பேப்பரை வச்சு தான் யார் தற்கொலை பண்ணிக்க போகிறாங்க அப்படி கண்டுபிடிக்க தேடுவாங்க. உண்மையிலேயே அதுக்கு அந்த ஸ்கூலில் ஒத்துமையாச்சா, டீச்சர் வாத்தியாரெல்லாம் ஒத்துமையானாங்களா, அந்த பசங்க கையில் கிடச்ச அந்த பேப்பர் தற்கொலை பண்ணி போகிறவங்க யார், அதை கண்டுபிடிச்சாங்களா அவங்களை காப்பாற்றினாங்களா, இதுதான் கதை. இது முழுக்க முழுக்க காமெடியாக ஜாலியாக ஸ்கூலில் நடக்கிற உண்மையான சம்பவங்கள் அடிப்படையாக கொண்டு வந்து எடுத்திருக்காங்க. ஸ்கூலில் படிக்கிற பசங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். யூத்துக்கான படமாக அது எடுத்திருக்காங்க, இளைஞர்களான படமாக அது எடுத்திருக்காங்க. கண்டிப்பாக அது அதுக்கு வந்து தியேட்டரில் வந்து பார்த்துக்கினா கண்டிப்பாக அது ஹிட் ஆகும். அந்தளவுக்கு அவர் முதல் படத்துலேயே ராஜ்மோகன் ஆறுமுகன் நல்லா எடுத்திருக்காரு. உண்மையிலே இது நல்லபடியாக பசங்களுக்கான அறிவுரை, பெற்றோருக்கான அறிவுரை எல்லாமே சேர்ந்துருக்கு. நன்றி, வணக்கம். அடுத்த வாரம் வேறு ஒரு திரைப்படத்தோட விமர்சனத்தோட உங்களுக்கு சந்திக்கிறேன்.